Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் கட்லெட் எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்லெட் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் துருவின கேரட் 1/2 கப் கட் பண்ண குடை மிளகாய் 1/2 கப் வேக வச்ச காலிஃப்ளவர் 1 கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி 2 கட் பண்ண பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்பதில கொஞ்சமா கொத்தமல்லி இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம mix பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே இதில இருக்க ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பால்ஸ் வந்து பிடிக்கும் போது நம்ம கையில வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா பாலா எடுத்துட்டு கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்ம கையில தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க ஷேப்பா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் corn flour தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பிரெட் கிரம்ஸும் எடுத்துர்க்கேன். இப்போ தட்டி வச்சிருக்கிறத இந்த corn flourல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இத ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொண்ணையும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிரலாம். அடுப்புல எண்ணெய் ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருண்டையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடிப்பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பக்கம் வெந்திருச்சு. இப்ப நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிரலாம். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கெச்சப் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துர்லாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.